வணக்கம். வானத்தில் பிரகாசமான மர்ம பொருள், 10 அடி உயரத்தில் இரு உருவங்கள், ஏலியன்களா? வானத்தில் இருந்து ஏதோ ஒரு பொருள் விழுவதையும் அங்கு ராட்சத உயரத்தில் இருவர் தெரிந்ததாகவும் காவல்துறையில் அமெரிக்கர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வேற்று கிரகத்தில் யாராவது வசிப்பார்களா என்ற சந்தேகம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதிலும் ஏலியன்கள் எப்படி இருப்பார்கள், மனிதர்களைப் போலவே இருப்பார்களா இல்லை வேறு மாதிரி இருப்பார்களா என்கின்ற சந்தேகமும் உண்டு. மேலும் திரைப்படங்களில் பார்த்ததுதான் ஏலியன்கள் இப்படி இருப்பார்களோ என நினைக்க தோன்றுகிறது. இவர்கள் தங்களது பறக்கும் தட்டுக்களில் பூமியை அவ்வப்போது வந்து பார்த்து செல்கிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவில் 3 மர்ம பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை யாருடையது என தெரியவில்லை. சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த பாகங்களை தேடி சேகரித்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமெரிக்க ராணுவம். அந்த நிலையில் அமெரிக்காவில் இந்த மர்ம பொருட்கள் மூலம் ஏலியன்கள் உளவு பார்க்கிறார்களா என்கின்ற சந்தேகமும் எழுந்தது. அப்படி இருக்கும் நிலையில் மீண்டும் ஏலியன்கள் குறித்த தகவலால் அமெரிக்காவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் 30 இரவு 11:50 அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் நோவாடாவில் ஒரு நபர் இரவு நேரத்தில் வானத்தில் ஒரு பிரகாசமாக நகர்ந்ததாகவும் அவர் காவல்துறையில் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வானத்திலிருந்து ஏதோ ஒன்று விழுவதைத்தான் பார்த்ததாகவும் தனது வீட்டின் பின்புறத்தில் 2 உருவங்கள் அசைவு இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த உருவங்கள் 8 அடி உயரம் மற்றும் 10 அடி உயரங்களில் இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். அந்த உருவங்கள் பளபளப்பான கண்களும் பெரிய அளவிலான வாய் இருந்ததாகவும் கூறுகிறார். இதுகுறித்து அந்த நபர் கூறுகையில், நான் பார்த்தவர்கள் பெரிய கண்களை கொண்டிருந்தார்கள், மனிதர்கள் போல் அவர்கள் இல்லை. 8 அடி முதல் 10 அடி உயரம் வரை இருந்தனர். நான் காமெடிக்காக இதை சொல்லவில்லை, நான் சொல்வது சத்தியம் என்று கூறினார். பறக்கும் தட்டுக்களையும் வேற்று கிரகவாசிகளையும் நேரில் பார்த்ததாக பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்காக அமெரிக்காவில் மேலும் பல ஆராய்ச்சிகளை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதுகுறித்து போலீஸ் ஒருவர் கூறுகையில், வானத்தில் அதிக வெளிச்சமான ஒரு பொருளை தான் பார்த்ததாகவும் அதே பொருளை தனது குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பார்த்ததாகவும் தெரிவித்தார். அதுபோல உருவங்களை பார்த்ததாகவும் அவை 10 அடி உயரத்திலும் மிகப்பெரிய படைப்பாகவும் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் அடுத்த உலக செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.